நாட்டில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்ட 12,30,509 பேர் இதுவரை குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 661,715 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே நாட்டில் கொரோனா தொற்று மாதிரிகளின் பரிசோதனை எண்ணிக்கை 2 கோடியை கடந்தது. இதுவரை 2,08,64,206 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. விரிவான செயல்திறனுடன் கூடிய பரிசோதனைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, தில்லி உள்ளிட்ட 24 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் அதிக அளவு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. அரசுக்கு சொந்தமான 914 ஆய்வகங்கள் மற்றும் தனியாரைச் சேர்ந்த 434 ஆய்வகங்கள் உள்ளிட்ட 1,348 ஆய்வகங்களில் கொரோனா பரிசோதனைகள் நடைபெற்று வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.